हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்ல உள்ள UPS பேட்டரி பேக்கப் பவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்போ UPS னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே ரெண்டே டிவைஸ் தான், ஒன்னு இன்வெர்டர், இன்னொன்னு பேட்டரி. இன்வெர்டரோட ரேட்டிங் VA ல வரும், பேட்டரியோட ரேட்டிங் AH ல வரும். ஆனா நம்ம யூஸ் பண்ற லோடு எதுவாக இருந்தாலும், லைட் ஃபேன் எதுவாக இருந்தாலும் அதோட ரேட்டிங் வாட்ஸ் ல வரும். சோ இப்போ நம்ம இது ரெண்டையும் வாட்ஸ்க்கு மாத்தணும் அப்படினா தான் பேக்கப் பவர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்வெர்டர் பக்கம் பார்ப்போம். நான் ஒரு 800 VA இன்வெர்டர் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இன்வெர்டருடைய யூனிட் ஏன் VA-ல இருக்குது அப்படின்னா, அதில் உள்ள முக்கியமான டிவைஸே டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதாவது நம்ம கொடுக்குற 240 வோல்ட் இன்புட்டை 12 வோல்ட்டாக ரிடியூஸ் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணுறதும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான். கரண்ட் இல்லாதப்போ 12 வோல்ட்டை 240 வோல்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குறது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான். ஸோ முக்கியமான டிவைஸே இதுதான். இதோட யூனிட்டு தான் VA. VA அப்படிங்கிறது அப்பேரண்ட் பவரு. VA-வை VI-ன்னு சொல்லலாம். VA நமக்கு 800 VA. நமக்கு தேவை ரியல் பவர், அதாவது வாட்ஸு. இப்போ வாட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா VI காஸ் பை. இதில் காஸ் பை அப்படிங்கிறது பவர் ஃபேக்டரு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதோட மூணு விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ரெசிஸ்டிவ் லோடு, இன்னொன்று இண்டக்டிவ் லோடு, இன்னொன்று கெப்பாசிட்டிவ் லோடு. இந்த மூணு லோடுக்கும் மூணு விதமான பவர் ஃபேக்டர் வேல்யூ வரும். இந்த மூணுக்கும் பொதுவான ஒரு காமன் வேல்யூ தான் 0.8. அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ் ஈக்குவல்டு 800, VI-க்கு பதில் 800. 800 × 0.8 நமக்கு கிடச்சிருக்கிறது 640 வாட்ஸ். அதாவது 800 VA இன்வெர்டரில் நம்ம 640 வாட்ஸ் வரைக்கும் லோடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பேட்டரி பக்கம் வருவோம். பேட்டரி பொதுவாக நம்ம வீட்டில் எந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 12 வோல்ட்டு, 100, 110, 150, 160 இந்த மாதிரி AH-ல வந்து நம்ம பேட்டரி வந்து நம்ம எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பொறுத்து கெப்பாசிட்டியை பொறுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் வீட்லையும் யூஸ் பண்ணுற 12 வோல்ட்டு, 150 AH பேட்டரி எடுத்திருக்கேன். இந்த பேட்டரியோடைய பவர் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னா, டிசியில் வந்து பவருக்கான ஃபார்முலா வாட்ஸ் ஈக்குவல் டு VI. இதில் இந்த டிசியில் வந்து பவர் பேட்டரி இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது, அதனால் VI மட்டும்தான். இப்போ பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு, ஆம்ஸ் 150, 12 × 150 1800 வாட்ஸ். அதாவது 1.8 யூனிட் பவரு இந்த பேட்டரியில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அந்த 1.8 யூனிட் பவரும் நம்ம அவுட்புட்டாக அதிலேருந்து எடுக்க முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக 85% நம்ம பேட்டரி எஃபிஷியன்சின்னு சொல்லி வச்சுக்கலாம். 1800 × 0.85 போட்டோம் அப்படின்னா 1530 வாட்ஸு. அப்போ ஒரு 12 வோல்ட், 150 AH பேட்டரி அப்படின்னா அதில் 1.5 யூனிட் பவர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ஹவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் லோடுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேனு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு பல்ப் எடுத்திருக்கேன். மொத்தமாக சேர்த்தோம்னா ஒரு 100 வாட்ஸ் லோடுன்னு வச்சுக்குவோம். நம்ம இன்வெர்டருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், 640 வாட்ஸு. ஸோ 600 வாட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த இன்வெர்டரில் லோடு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனை. என்னதான் பேட்டரி வந்து 1530 வாட்ஸாக இருந்தாலும், நம்ம செலக்ட் பண்ணுறீங்க இன்வெர்டருடைய வேல்யூ 600 வாட்ஸ் தான், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதனால தான் வீட்டில் எந்த ஒரு ஹெவி லோடும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க யூபிஎஸ்க்கு. அயன் பாக்ஸு, இப்போ கிச்சன் ஐட்டம்ஸு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மாதிரி பெரிய பெரிய லோடெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. லைட்டு, ஃபேன் இதோட நிறுத்திக்குவாங்க. சார்ஜரு, டிவி இதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய இன்வெர்டர் வந்து 600 வாட்ஸ் வரைக்கும் லோடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு 100 வாட்ஸ் லோடு ஆகுதுன்னு வைப்போம். இப்போ பேட்டரியோடைய கெப்பாசிட்டி ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது 1530 வாட்ஸ் இருக்குது. இப்போ பேக்கப் பவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு 100 வாட்ஸு லோடோடைய பேக்கப் பவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்கு பேட்டரியோடைய பவர் டிவைடட் பை லோடு பவர். இப்போ நம்ம பேட்டரியோடைய பவர் எவ்வளோ இருக்குது, 1530 பை நம்ம 100 வாட்ஸு லோடு வந்து லோடு பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15.3 ஹவர்ஸ். அதாவது ஒரு 12 வோல்ட், 150 AH பேட்டரியை ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது ஒரு 100 வாட்ஸ் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா
பதினஞ்சு மணி நேரம் தாராளமாக ரன் ஆகும். இதில் இப்போ நீங்கள் லோடை ஏற்ற ஏற்ற இப்போ இந்த 100 வாட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பேக்கப் டைம் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். இந்த 100 வாட்ஸையே கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா பேக்கப் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லோடுக்கு ஏற்ற மாதிரி பேக்கப் டைம் கிடைக்கும். இதுதான் பேக்கப் கால்குலேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். பேட்டரி வந்து நாளாயிருச்சு அப்படின்னாலும் பேக்கப் டைம் குறையும். ஸோ நம்ம பேட்டரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல லைஃப் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் லெவல் கரெக்டாக பார்க்கணும், டெர்மினல்ஸை சுத்தமாக வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.